ओम साई राम, அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி மிகப்பெரிய மாயை வலை இருக்கிறது. அந்த மாய வலையில் இருந்து உன்னை எப்படியாவது நீ காத்துக்கொள். சித்திரை திருநாளில் நான் உனக்கு வழங்கிய ஆசீர்வாதங்கள் உனக்கு போதுமானதாக இருந்ததா? அதாவது நேற்று உன்னை தேடி நான் வரவா, இல்லை நீ வருகிறாயா? உன்னை நான் எப்பொழுதும் என்னுடைய கண்ணின் மணி போல் காத்து கொண்டிருக்கிறேன். இதனை உண்மை என நீ நம்ப வேண்டும். சில விஷயங்கள் எதற்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். சேவை செய்வதோ செய்யாமல் இருப்பதோ நமது இஷ்டம் என்ற எண்ணத்துடன் சேவை செய்வது சேவையாகாது. இந்த சரீரம் நமது உடமை அல்ல, அது அந்த கடவுளினுடையது. அவருக்கு பணிபுரிவதற்கென்றே ஏற்பட்டது என்ற மனோபாவத்துடன் செயல்படும் பணியே சேவையே சேவையாகும். உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பது என்னுடைய கடமை. இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான். இனி உனக்கு நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் உடனுக்குடனே கிடைக்கப் போகிறது. என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும், உனக்கான பதிலை நான் அளிப்பேன். வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல. யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி. எது வந்தால் என்ன? நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது, எதுவும் நிரந்தரம் அல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பதான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டும் உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும். பட்டம் வானத்தில் பறக்கலாம், நூலின் உதவியால், ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூல் இன்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை புரிந்து கொள். வாழ்வில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடியே ஏற்கும் மனப்பான்மை முழுமையாக வளர்த்துக்கொள். ஏனென்றால் உனக்கு அதுதான் நல்லதும் கூட. நான் என்ன கூற வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது, சில காரணங்கள் எதற்கு நடக்கிறது என்று தெரியாது. நீ எந்த நேரமும்
கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது. எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை. ஏனென்றால் அது அதற்காகவே படைக்கப்பட்டது. அதனுடைய சுபாவமும் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக தேவையில்லாமல் இப்பேற்பட்ட விஷயங்களையும் கண்டு கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு நான் நிறைய விஷயங்களை அள்ளித்தர காத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது. சிலர் உன்னை திமிர் பிடித்தவர்கள் என்று கூறலாம். கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதே. தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு. அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடும் என்றும் என்றென்றும். தேவையில்லாமல் பயந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தது போதும். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று என ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உளறிக்கொண்டிருக்கிறாய். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீயாக இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளை காரணமாக உன் கடமைகளில் இருந்து தவறாதே. அப்படி செய்தால் அது உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை குறைத்து சோம்பேறித்தனத்தை தான் வளர்க்கும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். அதன் பிறகு என் செயல்பாடுகளை, வாழ்வில் நீ பயணிக்கப் போகும் வழிகள், சூழ்நிலைகள், பல மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறைய உள்ளது. உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளம்புக்கு சென்றதையும் மறந்துவிடு. நான் வாழ தகுதியில்லாதவன் என்று நீ ஏன் முடிவு செய்து கொள்ளாதே. முதலில் அந்த எண்ணத்தை தூக்கி எறி. இன்று முதல் நான் கூறிய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய். நிச்சயம் உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. யார் வருகிறார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் நான் வருவேன். உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகிறவர்களுக்கு நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே.
அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே, அது பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்கவே முடியாது. அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நான். அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் நாசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும். உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கும்போது எதற்கு கலங்குகிறாய்? கலங்குவதால் என்னிடம் இருந்து தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. இது சத்தியம். ஜிப்படிக்கு போன் சாயப்பா. அல்லா. ஜேன், அன்பு குழந்தையே, உனக்கு சமாதானத்தை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். எப்படி என்றால் இப்படிதான். உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேனோ அதை போல நீ எடுத்துக்கொண்டாலே போதுமானது. என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டேன். உன் கவலை போக்க உன் இல்லம் நோக்கி நான் விரைந்து வருகிறேன். என்னுடைய வருகைக்காக நீ காத்திரு. நீ செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், உனக்கு தேவையானது உனது அருகில்தான் இருக்கும். அப்படி இருந்தும் நீ வேறு எங்கோ தேடுவதுதான் உன்னுடைய ஒரு பிரச்சனையே. அதனால் உன்னிடம் இருப்பதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து, உனக்கு அருகிலும் உன்னை சுற்றி முற்றியும் என்ன இருக்கிறது என்பதை தீர்க்கமாக யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வுகளையும் நகற்ற வேண்டும். வாய் தவறி விழும் தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட உன்னால் திரும்ப அள்ள முடியாது. அதனால் யாருக்கு என்ன ஆகுமோ, எந்த விதத்திலாவது அவர் கஷ்டப்பட்டு விடுவாரோ என்று ஒரு வார்த்தையை பிரயோகிப்பதற்கு முன்பே 4 முறைக்கு 100 முறை யோசித்துதான் பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் நீ வாழ்வது மிகவும் பெரிய விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதுதான் இல்லை. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். கூடுதலாக எதையும் கேட்கவில்லை. நீ இதை செய் என்று நான் உன்னிடம் எதுவும் கூறப்போவதும் இல்லை. ஏனென்றால் நீ எனக்கு எதையும் செய்ய வேண்டியது இல்லை. உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய தேவைக்கு உனக்காக தான் நீ ஒரு சில விஷயத்தை செய்ய வேண்டுமே தவிர வேறெதுவும் இல்லை. நன்றாக யோசித்து பார். உன்னை சுற்றி எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அனுபவிக்க நீ ஒருவன்தான் மறுக்கிறாய். நீ மனசு வைத்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். நிம்மதி இல்லை என்று கோயில் குளமாக ஏறி இறங்கியது எல்லாம் வீணான வேலை. ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் சேரும் என்று கோவிலிற்கு சென்றால் புண்ணியம் நிச்சயமாக கிடைக்காது. அவரவர் பாவ புண்ணியங்களை நாம் எவ்வாறு கணக்கிடுவது என்றால் அது
அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அப்படி இருக்கையில் ஒரு புண்ணியத்தை மட்டும் கணக்கில் வைத்து கொண்டு இந்த உலகத்தையே சுற்றி திரும்பவர்கள் பாவத்தை செய்யும் போது மட்டும் இது ஒரு பாவமாக இருக்குமே என்று யோசிக்க தயங்குவது ஏன்? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பே அது உண்மையிலேயே யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருக்குமா என்று நீங்கள் இதுவரை யோசித்தீர்களா? யோசித்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் நடக்காமலேயே போயிருக்கும். நான் என்ன கூறுகிறேன் என்றால், எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னும் பின்னும், செய்வதற்கு முன் அந்த விஷயம் எப்படி இருந்தது, செய்த பின் இந்த பிரச்சனை எந்தளவு மாறும், யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், அவர்கள் பாதிக்கப்படுவதனால் அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் என்ன ஆவார்கள் என்ற ஒரு கேள்வி உன்னுடைய மனதில் இருக்குமாயின் நீ இந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டாய். நான் ஒருபோதும் இந்த விஷயத்தை உன்னிடம் எதிர்பார்க்கவே இல்லை. அது எந்த விஷயம் அப்பா என்று கேட்கிறாய். அது உனக்கு தெரியும், உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக செயல்படுபவன் நான். எனக்கு தெரியாது என்று நீ சில விஷயங்களை செய்தால் நிச்சயமாக அறியாமை உன்னை ஆழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தீர்க்கமாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் இருந்து உன்னுடைய நெகம் கூட நகர முடியாது. அதனால் நீ என்னுடைய கண்காணிப்பில் இருக்கிறாய் என்பதை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் செய். நான் உன்னை கவனித்தே வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று முடிவு செய்பவன்தான். ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடம் எதிர்பார்க்காதே, உன்னிடத்தில் என்ன இல்லை, அறிவா திறமையா குணமா, இவற்றுள் எல்லாம் உன்னை விடத்தில் உன்னிடத்தில் குட்டி கிடக்கிறது. நீ ஏகும் அன்பு யாரிடம்? முன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்தி உள்ளதற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை. அதனால் தயவு செய்து இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிடு.
தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் உன்னுடைய நிம்மதியை எடுக்கும், இதுதான் சத்தியம். எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரணமும் இன்றி நடக்காது என்பதை நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்று தெரிந்து கொள். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்கு இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதட்டப்படாதே, துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விட்டால் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள், மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்து கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பாவிக்கும் மனோபக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் சிந்தனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும். நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. ஜிப்படிக்கு உன் சாயப்பா. அன்பு குழந்தையே, மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்ததில்லை. நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் செல்வம், ஆரோக்கியம் முதலியவை வாய்க்கப்பட்டிருந்தான். மனோவேதனைகளில் இருந்து விடுபட்டவனாக இருந்தான். எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்தான். சில சமயம் பார்த்ததையெல்லாம் இறக்கிவிட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாயும் இருந்தான். அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்தது இல்லை. அவனது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன். அவனிடம், இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின், அதாவது குறிக்கோள் மீது உனது நம்பிக்கையை தயவு செய்து வைப்பாயாக. ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும்? அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள். இதுதான் இந்த மனநிலையில் உள்ள மனிதர்களிடம் நான் கோர நினைப்பது. என்னை அடைய நீ வாழ ஒரே வழி சரணாகதி. எனக்கு ஒன்றும் தெரியாது பாபா, நீ பார்த்துக்கொள். இந்த எளிய வேண்டுகோள்தான் உயர்ந்த சரணாகதி தத்துவம். இதைதான் பாபா என்னிடம், சரணடைந்து விடு, பாரத்தை என்மேல் வைத்து விடு, அமைதியாயிரு, நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உங்களிடம் வேண்டுவது இரண்டே வார்த்தைகள் தான், அளவற்ற பொறுமை, அசையா நம்பிக்கை என்கிறார். இதை சுவாமி நல்வாழ்வர்
அதாவது நம்மாழ்வர் திருவாய் மொழியன் கீழ்கண்டதவாறு கூறுகிறார். தாழ் அடைந்தாருக்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமானை பார்த்து சொல்கிறார். தாழ் அடைத்தாள் என்பது சரணாகதி அடைதல். பாபாவின் பாதத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். தாத்யா பாட்டில் மகள் சமாதி சியாமா ஹேமத் பந்த் தாஸ்கனு மகராஜ் ஆகிய பாபாவின் அடியவர்கள் பாபாவே கதி என்று சரணடைந்தார்கள். சரணடைந்தாலே எதிலும் ஆசை இருக்காது. பற்றற்ற வாழ்க்கை வாழ வழி பிறக்கும். என்னால் எதுவும் ஆகாது, எல்லாம் இறைவன் செயல் என்ற எண்ணம் வந்துவிடும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வெறும் ஆடம்பர வாழ்க்கையை வாழவும், மனைவி மக்கள் என்ற பாசப்பிணைப்போடு வாழவும், மனம் போன போக்கிலே வாழவும் அல்ல. இந்த பிறவியின் நோக்கமே மீண்டும் பிறவாமைக்காகவும் சேவை மூலம் பிறருக்கு உதவுவதும் தான். சரணாகதியின் மூலம் மீண்டும் இறைவனை அடைய வேண்டும். அதுதான் இந்த பிறவியின் உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும். இதுதான் நம் மண்ணில் யுகந்தோறும் அவதாரம் செய்யும் அவதார புருஷர்கள், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் ஆகியோர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். நீங்கள் ஜபம், தியானம், பூஜை என்று எந்த செயலையும் செய்ய வேண்டாம். கலியுகத்தில் பகவானின் நாமத்தை சொன்னாலே உங்கள் பாவங்கள் தொலைந்து நற்கதி அடைய பாபா வழிகாட்டுவார். பிறருக்கு தீங்கு செய்யாமல் எல்லோரிடமும் அன்பு காட்டினார் உங்களை ஓய்விக்க பகவான் பாபா ஓடோடி வருவார். அன்பே சிவம், அன்பிலே உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். எல்லோரிடமும் அன்பாக பேசுங்கள், அன்பாக பழகுங்கள். இதை நம் வாழ்வில் கடைபிடித்தாலே பாபா நம்மை அவருடைய நல்லாட்சியில் மேன்மையடைய செய்து விடுவார். ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம். அதில் சரணாகதி தத்துவம் என்பது ஆழ்கடலில் நடுவில் சலனமற்ற அலைகளற்ற அமைதியான சமுத்திரத்திற்கு ஈடானது. சரணடைந்தால் மனம் அமைதி பெற்றுவிடும். எனவே பாபாவின் பாதங்களை சரண் புகுவோம். பாபாவின் நாமத்தை உச்சரிப்போம். பாபாவே கதி என்று அவர் தம் தாழடைவோம். இவ்வாறு செய்தால் அவருடைய அனுகிரகம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனது கதைகளை வாசிப்பவர்கள் மகிழ்ச்சியும் நிரந்தர திருப்தியும் கொண்ட பாதையில் செல்வார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால் எனது கதைகளும் உபதேசங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து படிப்பவர்களின் மனதிற்கு ஆறுதலை தந்து அவர்கள் வாழ்வில் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கட்டும். அச்சமோ வலியோ உங்களை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாரணம் செய்யுங்கள். உங்களது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கலியுகத்தில் என் கதைகளை வாசித்து என் புகழை கேட்டு என் பெயரை உச்சாரணம் செய்வது வாழ்வில் மகிழ்ச்சியையும் இறப்பில் முகத்தையும் முக்தியையும் அளிக்கும். ஏனெனில் எனது கதைகளை வாசிப்பதென்பது என்னுடனேயே இருப்பதற்கு சமம். இக்கதைகள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் கணத்தை மேம்படுத்தும். நோயின் பிடியில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் கூட எனது அன்பு உங்களை காப்பாற்றும். எனது கதைகளை தினந்தோறும் ஒவ்வொரு அத்தியாயமாக வாசியுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும்
உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நேர்மையும் சிறப்பும் தானமும் கொண்ட வாழ்வை வாழுங்கள். நீங்கள் செல்லும் எந்த பாதையையும் எனது அன்பு ஒளியூட்டி நீங்கள் அனுபவிக்கும் எந்த இருட்டையும் கருமேகத்தையும் நீக்கிவிடும். என் சொற்களில் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடன் நான் எப்போதும் இருக்கிறேன். உங்கள் மனதில் நான் வாழ்கிறேன். என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உங்களிடம் ஓடோடி வருவேன். என் குழந்தைகளே, சத்தியமாக வருவேன். உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்து உள்ளது? நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம். நடப்பவை எல்லாம் நல்லதிற்கே என பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது. அப்பொழுதுதான் மனக்குழப்பத்தில் இருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வருவாய், உன் லட்சியத்தையும் அடைவாய். வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாய் விளங்குகிறது. முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதையுமே என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்றும் பாடையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதை கண்டும் ஓடாதே. உனக்கான எல்லாவுமாய் நான் இருக்கிறேன். கோபத்தை குறைத்துக்கொள், அது உன் காரியத்தை கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தை வளர்த்துக்கொள். உனக்கு நான் துணை நிற்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும். மற்ற அனைத்தையும் நான் முழு மனதுடன் என்னால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இவை அனைத்திற்கும் நீ அதை நம்ப வேண்டும். நீ நம்பாவிட்டாய் என்றால் நிச்சயமாக பிரச்சனை தான். எந்த ஒரு காரியத்திற்கும் நான் மட்டுமே முழுவதுமாக செயல்பட முடியும் என்று நம்பாதீர்கள். நான் ஒரு 99% தான் செயல்பட முடியும். அந்த 1% நீங்கள் செயல்படுவதில் தான் உள்ளது. அதுதான் மிகவும் முக்கியமானதும் கூட. அதை புரிந்து செயல்படுவாயாக. இப்படிக்கு ஒரு சாயப்பா. அல்லா. சாயிரா.